மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் பிலிப்பியர் 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நம்ம எல்லா கண்களும் முடிச்சு பிடிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை இருக்கிற நண்பான தாப்புனே, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லவர். நாங்கள் எப்போல்லாம் நாமத்தில் குடுகிறோமோ அப்போல்லாம் எங்களோட கூட வந்துடுறது மாத்திரமல்ல, எங்களோட கூட பேசுகிற இடைபடுகிற நல்ல கத்தராக நீங்கள் இருக்கிற அப்படினால நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் இந்த வேலை எங்களோட பேசுங்க, இந்த வேலை இடைபடுங்க, நாமத்தை மாத்திரம் மேம்படுத்துங்க. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நம்ம எல்லாம் சேர்ந்து உங்கள் உங்களோட வேதத்தை தயவு செய்து எடுங்க பாருங்க. பிலிப்பி இருக்கிற நிருபம் 3:12. இன்னைக்கு செய்தி என்னென்னா, தொடர்கிறேன். நான் என்ன செய்கிறேன்? தொடர்கிறேன். இங்கே நல்லா என்னோட கூட சேர்ந்து நீங்கள் வாசிப்பா. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தெரியினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆமாம், அருமையாக தெரிவிச்சு. நம்ம நம்ம வாழ்க்கையில் இந்த தொடர்கிறது இல்லையா, நீங்கள் படிச்சிருப்பீ. நம்ம இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது, இப்போ பிடிஓ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ப்ளீஸ் டர்ன் ஓவர் இல்லையா. நீங்கள் அடுத்த பக்கம் என்ன பண்ணுங்கள், திரும்பி பார்க்க. ஒரு பக்கம் இருக்கும், கீழே பிடிஓன்னு போட்டேன்னு அர்த்தம், திரும்பி பார்க்குங்க. திரும்பி பாருங்கள். கமா போட்ட என்ன அர்த்தம்னா, தொடருதுன்னு அர்த்தம். புஷ்ஷாக வச்சாங்க முடிச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கி இந்த பவுல் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இந்த நிருபத்தில் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அப்போது தொடருன்னா அப்போ என்னாச்சு, கமா போடுறாங்கன்னா அப்போ எங்கேனாச்சு, அந்த கமாவுக்கும் அடுத்தது நடுவில் இது ஒரு சின்ன கேப் இருக்கு இல்லையா. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கூட பண்ணால் சில வேளை சில ஒரு கேப் விழுந்துடுது. ஆனால் அந்த கேப் விழுந்தால் சில பேர் என்ன பண்ணால், அந்த கேப் என்ன ஆகிடுதுன்னா அதுவே ஒரு பெரிய கேப் ஆகிடுது. அப்படின்னா இது சில காரியங்கள் கிறிஸ்துவை விட்டு விலகுகிற மாதிரி ஆகிடுது. ஆனால் இங்கே கவர் சொல்ல நான் என்ன பண்ணுறேன், ஆசையாய் தொடங்க. நான் எதுக்கு எது தொடறேன்னா, நான் எதுக்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பெற்றுக்கொள்ளும்படி ஆசையாக என்ன பண்ணுறேன், தொடறேன். இயேசு கிறிஸ்துவை எதுக்காக தெரிந்து கொண்டாரோ இல்லை, நல்ல கவனிங்க. எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எப்படியோ இருந்தோம். இப்போ நான் நம்மளோட மத்தியில் புஷ்பா சிஸ்டர் வந்துக்கிறாங்க, அவங்க நேட்டிவ் வந்து யூபியா சிஸ்டர், அவங்களுக்கு நேட்டிவ் யூபியா குஜராத் தான், ராஜஸ்தான் பிறந்து ராஜஸ்தானில் பிறந்து இப்போ அவங்க இன்றைக்கி வந்துருக்குறாங்கன்னா, அவங்கள நம்ம வரல, நம்ம தேடி பிடிக்கல. யார், இயேசு கிறிஸ்து. அவங்க என்ன பண்ணார், பிடிச்சிருக்கு அப்பல. அவங்களுக்கு எதுக்காக இயேசு பிடிச்சாருன்னா, எல்லோரும் ஒரு நோக்கம் இருக்குது இல்லையா, நான் எதுக்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி நான் என்ன பண்ண, ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன் இல்லையா. நல்ல கொண்டு இதில் நம்ம இந்த செய்தி எடுக்கும்போது, தேவ ஆவியானவர் எனக்கு முன்பாக கொண்டு நிறுத்தினது வந்து பேதுரு தான். பேதுருவை கத்தர் எதுக்காக பிடிச்சார், என்ன சொல்லி பிடிக்கிறாரு, என் பின்னே வாங்க. நான் உங்களை என்ன மாற்ற போகிறேன், மனுஷனை பிடிக்கிறவனா மாற்ற போகிறேன்டா. அவன் என்ன பண்ண, உடனே என்ன பண்ணான்னா, சொல்லுது அவன் என்ன பண்ணான், தன்னுடைய வலைகளை, தன்னுடைய படகுகளை, தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு யார் பின்னாடி போனான், பாருங்க எவ்வளோ ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு போனான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு கமா வந்துச்சு, கமான ஒரு சின்ன கேப் வந்துச்சு. அது எதெல்லாம் சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி நம்ம மூணு கருத்தை கற்று நம்மளை முன்ன வைக்கிறோம். நம்மளை அது நம்முடைய வாழ்க்கையும் நிச்சயம் பொருந்தோம். நான் பின்தொடர்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், தொடருகிறேன். நான் ஐ எம் கோயிங் டு கண்டினியூ. நான் என்ன பண்ண போகிறேன், கண்டினியூ பண்ண போகிறேன். முதலாவது பசங்க, முதலாவது காரியம் ஜபத்தையும் வேதம் வாசிப்பதையும் நான் என்ன பண்ண போகிறேன், தொடர போகிறேன். சொல்லுங்கள் பா, வாய்த்து அந்த இடத்துல சொல்ல போகிறீங்க. அவர் என்னை எதுக்காக பிடிச்சாரோ, எதுக்காக பிடிச்சார்னா, நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியும் வேதம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி தான் என்ன பண்ணார், பிடிச்சிருக்கிறாரு. அப்போது அதை என்ன பண்ண போகிறேன், பின்தொடர போகிறேன். ரெண்டாவது,
சுவிசேஷம் சொல்லுவதில் நான் என்ன பண்ண போகிறேன், தொடர போகிறேன். சுவிசேஷம் சொல்வது என்ன பண்ண போகிறேன், தொடர போகிறேன். மூன்றாவது, நான் கீழே விழுந்தாலும் எழுந்து என் ஓட்டத்தை என்ன பண்ண போகிறேன், தொடர போகிறேன். இது மூன்று தான் இன்னைக்கு. இதை நம்ம பேருந்து வாழ்க்கையில் சற்று பார்த்துட்டு ஒப்பிட்டு பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், செபிக்க போகிறோம். முதலாவது பார்த்தோம், என்ன பார்த்தோம், ஜபத்தையும் வாசிப்பேன். வாசிப்பாலாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1 பனவாசத்தை வாசிக்கும். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாய் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் யாரெல்லாம்னா, பேதுரு, சீஷர்கள், அவருடைய தாயாகிய மரியாள், அவருடைய எல்லாம் அங்கிருந்த மற்ற எல்லா உறவினர்கள், உற்றார்கள், நண்பர்கள் எல்லாம், அந்த கிட்டத்தட்ட 120 பேர் என்ன பண்ணாங்க, எதில் தரித்திருக்கிறாங்க, ஜெபத்தில் தரித்திருக்கிறாங்க. நான் பார்த்தோம், நான் என்ன பண்ணுறேன், நான் நம்ம அந்த வசனம் ஆசையாக என்ன பண்ணுறேன், தொடருகிறேன் இல்லையா. எதுக்காக தொடரேன், கிறிஸ்து இயேசுனால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாக என்ன பண்ணுறேன், தொடருகிறேன். நல்ல கவனிங்க, இந்த பேதுரு இப்போ எங்கள் ஜபத்தில் என்ன பண்ணுறான், தரித்திருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னொரு வசனம் வாசிங்க, அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம் 4 வசனம் வாசிங்க. இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார். நல்ல கவனிங்க, இத என்ன சொல்றான், நாங்க என்ன பண்ண போறோம், ஜபத்துல வேதத்தை போதி வாசிப்பதில், அதாவது போதிக்கணும்னா கண்டிப்பாக என்ன பண்ணோம், வாசிக்கணும். வாசிப்பதில் நாங்கள் என்ன பண்ணுவோம், தரித்திருக்க போகிறோம். இங்கே நல்ல கொண்டு எதுக்காக இப்படி சொல்கிறாருன்னா, இப்போ நான் உங்கள் வேலைக்கு சொல்கிறேன், நல்ல சொல்லிட்டு வர, இந்த ரெண்டு விஷயம், அதாவது ஜபத்தையும் வேதம் வாசிப்பதையும் நான் என்ன பண்ண போகிறேன், தொடர போகிறேன். நீங்கள் நல்லா நீங்கள் நினைக்கலாம், நான் ஜபிக்கிறேன் பாஸ்டர், வேதம் வாசி சொல்ல, ஆனால் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஆழமாக பார்க்க போகிறேன். நீங்கள் எப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த பேதுரு யாருன்னா இயேசுவோடு கூட இருந்த ஒரு தேவ மனுஷன். கர்த்தர் மிக முக்கியமான ஒரு, அதாவது ஒரு அவருக்கு ஒரு க்ளோஸ் சர்க்கிள் இருந்துச்சு, அதாவது ரொம்ப நெருக்கமான ஒரு வட்டம் இருந்துச்சு. அந்த நெருக்கமான வட்டத்தில் யார் இருந்தது, பேதுரு இருந்தார், யோவான் இருந்தார், யாக்கோபு இருந்தார். எங்கே போனாலும் கர்த்தர் யாரை கூப்பிட்டு போவார், பேதுருவை கூப்பிட்டு போவார். இப்பேற்பட்ட பேதுரு என்ன பண்ணார்னா, கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய சிலுவை பாடுகள், அந்த சிலுவை மரணத்துக்கு முன்பாக அந்த அவர் என்ன பண்ணுறாருன்னா, எங்கே வந்தாங்க, கிருஷ்ணமலை தோட்டத்தில் வரார். வந்துட்டு நான் சொல்கிறாரு, என்ன நான் என்ன என்ன பண்ண போகிறேன், நாங்கள் போய் தனித்து ஜெபிக்க போகிறோம், நீங்களும் எனக்கு என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கன்றேன். இப்போ இங்கே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன் பாருங்கள், ஜெபம் எவ்வளோ முக்கியம்னா, இன்றைக்கி நிறைய பேர் நம்ம நினைக்கிறாங்கன்னா, எனக்காக யார் ஜெபிக்கிறாங்க, இப்போ ஏசு யார் நம்புகிறாரு, சீஷரில் நம்புகிறார், எதை வச்சு நம்புகிறாரு, இவங்க நம்ம கூடவே இருக்கிறோம், இவங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறோம், இவங்களை என்ன பண்ணுறோம், இவங்களை 3 நம்ம என்ன பண்ணிருக்கோம், சாப்பாடு போட்டிருக்கோம், ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவோம், எல்லாம் எல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் இல்லையா. இப்போ இவ்வளோ செஞ்சுருக்கிற இவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஜெபிப்பாங்க. இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்களுடைய பெரிய சிக்கல் என்னென்னா, ஒரு சில பெரிய பெரிய ஊழியர்களுக்கு மாதம் மாதம் என்ன பண்ணாங்க, ஒரு காணிக்கையை அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு அவங்க நினைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. நான் ஒன்று தபாரத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த இடங்களில் பலாயிரக்கணக்கான ஆட்கள் என்ன பண்ணாங்க, ஜெப குறிப்பில் அனுப்புகிறாங்க. அவங்க என்ன பண்ண, அவங்களுக்கு உங்களுக்கு தெரியாது, நிறைய நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் போகிற லெட்டராக இருக்கட்டும், அதெல்லாம் மொத்தமாக வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரே மொத்தத்தில் அன்றைய இந்த விண்ணப்பத்தில் என்ன பண்ணுங்கள், பதில் கொடுங்க, ஜெபிச்சு முடிச்சுடுவாங்க. அதுக்கு மேலே தனித்தனியெல்லாம் யாருக்கும் ஜெபிக்க மாட்டாங்க. இயேசுவுக்கே ஜெபிக்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லைன்னா, சோறு போட்டு வளர்த்தவருக்கு, நீங்கள் நம்ம கொடுக்குற அந்த கொஞ்சம் காணிக்கைக்காக ஜெபிப்பான ஒரு மாயான தோட்டத்தில் நம்ம என்ன பண்ண நினச்சிட்ருக்குறோம், உண்மையில் அது இல்லை. அப்போ நல்ல கவனிங்க, நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக ஜபத்தையும் வேதம் வாசிப்பதையும் என்ன பண்ணோம், தொடர வேண்டும் இல்லையா. இப்போ இப்படி இவர் இவர் என்ன பண்ணார்னா, இப்போ ஜபப்பு அந்த ஜபிக்கிற அனுபவம் யாருக்கு போயிடுச்சு, என்ன பாருங்க, ஜபிக்கிற அனுபவம் யாருக்கு போயிடுச்சு, பேதுருவுக்கு இல்லை போயிடுச்சு. காரணம் என்ன, தூக்கம். கொஞ்சம் நம்மளே நம்மை சேர்த்து தூக்கி பார்ப்போம், நம்ம கூட ஜபிக்கிறோம். இப்போ நல்லா உற்சாகமாக ஜபி ஒரு தீர்மானிப்பான், நம்ம நாளையிலேருந்து என்ன பண்ணோம், கண்டிப்பாக
காலையில எழுந்து ஜெபிக்கணும் சொல்லி என்ன பண்றோம் ஜெபிக்கணும் ரெண்டு நாள் ஜெபிக்கிற மூணு நாள் அலாரம் வச்சோம்னா நமக்கு என்ன ஆகுது அலாரத்தை எது ஜெயிக்குது தூக்கம் ஜெயிக்குது தூக்கம் ஜெயிச்சோம்னா பட்டு என்ன பண்றோம் அலாரத்தை ஆஃப் பண்ணி என்ன பண்றோம் தூங்க ஆரம்பிக்கிறோம் ரெண்டு நாள் தூங்கணும் மூணு நாள் தூங்கணும்னா நாலாம் நாள் தான் எது மறந்துடுது ஜபம் அதாவது ஒரு கமா வந்துடுது அதாவது அடுத்தது அது கண்டினியூ ஆகல ஒரு சின்ன பிரேக் விழுது கர்த்தர் இந்த கலவையில் நம்மளோட பேசுறதுனா நம்மளை நம்முடைய விழுந்து போன ஜப வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண வேண்டும் விரும்புகிறேன் நான் என்ன பண்ணுறேன் தொடரு ஆசையாய் தொடரேன் எனக்கு ஏன்னா நான் ஜபத்தை எப்படி தொடர போகிறேன் கட்டாயத்தின் பேரில் இல்லை இல்லையா சில பேருக்கு நான் பார்த்துருக்குறேன் நம்ம ஒரு கும்பலாக உட்காந்து ஒரு ஜபம் ஜபம் பண்ண சொன்னாலும் சரி இல்லை ஞாயிற்றுமை காலைல பிரசங்கத்துலேயே நமக்கு என்ன வரும் ஒரு வார்த்தையை செய்தியை கேட்கறதா இருந்தால் கூட எப்படி கேட்க மாட்டோம் ஆசையா கேட்க மாட்டோம் அப்படியே தூக்கம் வரும் அப்படியே இருக்கும் கொட்டாய வரும் இல்லை அப்படி சாய்வோம் அப்படி சாய்வோம் நம்மளுடைய சிந்தையெல்லாம் எங்கெங்கேயோ இருக்கும் இல்லையா ஆனால் கத்த சொல்றாரு கிறிஸ்து இயேசு என்ன எதுக்காக இயேசு கிறிஸ்து எதுக்காக என்ன பண்ணாரா அழைத்தாரோ கிறிஸ்து இயேசு நான் எதுக்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ள முடியாது இப்போ நம்மளை பாருங்கள் அவர் சில நோக்கங்களை நம்ம மேலே வைத்திருக்கிறார் அந்த நோக்கங்கள் அநேக வேலை சிதைந்து போகிறது அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னது தூக்கம் என்னது தூக்கம் இல்லையா அப்போ இன்னைக்கு கத்த இந்த காலவில் நம்மளோட பேசுகிற ஒரு விஷயம் என்னன்னா பேதுருவே தூக்கம் வந்து பார் பேதுரு யாக்கோபு யோவான் மூணு பேருக்கு என்ன ஆயிடுச்சு நல்லா தூக்கம் வந்துருச்சு இல்லையா இப்போ தூக்கம் வந்ததுனால அவங்க என்ன பண்ணனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நமக்குள்ளே வந்து எப்படின்னா அந்த சாக்ரிஃபைஸிங் அதாவது இந்த எண்ணங்கள் இல்லை சரியா நாங்கள் இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் போனோம் அந்த கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணாங்க அவங்க ஒரு ஷெட்யூல் போட்டிருந்தாங்க காலையில் நல்லா என்ன பாருங்கள் காலையில் அந்த ஷெட்யூல் வந்து நாங்கள் இந்தியாவில் இருக்கிறோம் கான்ஃபரன்ஸ் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா கொரியாவில் இருந்தால் சவுத் கொரியாவில் இருந்து ஆரம்பிக்குது நிறைய பேருக்கு தெரியாது இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கான்ஃபரன்ஸ் 9:30 ஆரம்பிக்குதுன்னா சில பேர் எத்தனை மணிக்கு தான் வராங்க 9:45, 10 வந்து உட்காராங்க இந்த கான்ஃபரன்ஸ் வந்து 12:00 வரைக்கும் போதும் 1:00 முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க லஞ்சு கொடுக்குறாங்க நல்லா கேட்டுங்க அந்த நடத்துகிற பாஸ்டர் மட்டுமில்ல அந்த கான்ஃபரன்ஸில் அங்கே இருக்கிற சபை விசுவாசிகளும் வந்து என்ன பண்ணுறாங்க பங்கு பெற நான் அங்கே ரொம்ப ஆச்சரியமான பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா நம்ம அதாவது அது அவங்க ஸ்டைலில் எப்படின்னா ஒரு இந்தியாவின் எழுப்புவதற்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஒரு குறிப்பு தான் சொல்லுவாங்க ஒரு குறிப்பு சொல்லிட்டாங்கன்னா எவ்வளோ ஜம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க சும்மா சொல்லுங்கள் நீங்கள் ஒரு குறிப்பு சொன்னால் எவ்வளோ தான் ஜம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க ஒரு மணி நேரம் நான் சொல்ல எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அவங்க ஜெபிச்சுன்னா நம்ம ஆளுங்களுக்கு நம்ம ஆளுங்களுக்கு நம்ம ஊழிகாரங்களுக்கு நம்ம ஊழிகாரங்களுக்கு நான் பார்க்குறேன் நம்ம கொஞ்சம் நமக்கு வந்து மொழி தெரியல இந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியல நம்ம ஆளுங்க ஜெபிக்க மாட்டாங்க நம்ம ஆளு ஜெபிக்கிறது பாரு என்ன பண்ணலாம் நம்ம துதிக்கிறோம் இல்லை துதி வேறு ஜபம் வேறு நம்ம என்ன பண்ணால் மகிமா 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 மகிமானா அதாவது ப்ரைஸ் பண்ணி 1 hour இதிலே போடலாம் சார் நான் சின்ன பெண்ணுக்கிட்ட சொன்னேன் வா அவங்க அங்கே ஜபம் பண்ணிக்கிறாங்க நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க சோதனை பண்ணிக்கிறாங்க எதுக்கு சொல் அது அவங்க பாஸ்ட் மாத்திரமல்ல அந்த விசுவாசிகள் எல்லாம் உட்காந்துருக்காங்க அவங்கவுங்க விழுந்த ஒரு சிஸ்டர்லாம் நடந்து நடந்து ஓடி 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 ஜம்ப் பண்ணது முன்னாடி எனக்கு ஆச்சரியமா அது அதாவது அந்த ஒரு மணி நேரம் ஒரு குறிப்பு ஒரு மணி நேரம் அப்புறம் அந்த பாஸ்டர் முடிச்சு அவெல்லாம் முடிக்கலாம் அதான் என்ன பண்ணுறாங்க முடிக்கலாம் நம்மளுக்கு அப்படி இல்லை எப்படா பாஸ்டர் ஆமேன்னு சொல்லுவார் நமக்கு நான் சொன்னேன் இப்போ நம்மளால் தான் என்ன பண்ணோம் நடுவில் ரெண்டு வசனம் சொல்லணும் நடுவில் ஒரு பாட்டு பாடணும் அப்புறம் என்ன பண்ணோம் உங்களை தூங்காத இருக்கு தான் பண்ண கொஞ்சம் எழுப்பு கொண்டும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அதாவது அந்த ஜபம் அந்த அவ்வளோ ஜன்னல் அழகாக என்ன பண்ண ஜபிக்கிறாங்க இல்லையா இப்போ இவங்க இப்போ பா ஏசப்பா கூட வந்து என்ன பண்ணாரு என்னால் இங்கே இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்கலாம் இந்த இவங்க மூணு பேரும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு வந்தாங்க தெரியுமா என்ன பண்ணிட்டு வந்தாங்க ஆ தெரியுமா என்ன எங்கே போயிட்டு வந்தாங்க மூணு பேர் எங்கே போய்ட்டு எங்கேருந்து வராங்க இவங்க மயில் வா இந்த சம்பவம் நடக்குது இல்லையா எஸ்எம்எல் தோர்த்து வரதுக்கு முன்னாடி எங்கேருந்து வந்தாங்க சத்தமாக சொல்லுங்க தைரியமாக சொல்லுங்க எங்கேருந்து வந்தாங்க சொல்லுங்க கெச்சமலை தோட்டத்துலேருந்து வரதுக்கு மாதிரி எங்கே போயிருந்தாங்க அப்போ தான் திருவிருந்தை முடிச்சுட்டு வராங்க இப்போது நம்ம இந்த காலத்தில் வந்து திருவிருந்தை வந்து என்ன பண்ணோன்னா ஒரு சின்ன சின்ன பொம்மை போயிட்டு சாப்பிட்றோம் அப்படிலாம் அப்படி கிடையாது முழு சாப்பாடு வச்சுங்களேன் அப்போ இவங்க நல்லா வயிறு வயிறு மூட்டை என்ன பண்ணாங்க மூணு பேரும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டோன்னே இவங்களுக்கு என்ன வருது தூக்கம் சாப்பாடு போட்டு ஒரு பாவாங்க என்ன பண்ணுறாரு அழுது ஜெபிச்சுருக்குற ஐயோ இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கள் கூட வரலாம் இவங்கள போனால் நல்லா தூங்குறான் நல்லா கேட்டுங்க அப்போது இங்கே நல்ல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் இந்த பேதுருவுக்கு இப்போ என்ன இல்லை ஜப வாழ்க்கை இல்லை
ஆனா அதே பேதுரு அந்த இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவன் என்ன பண்ணானா என்னவா மாறிட்டான் அவன் என்ன பண்ணானா தொடர ஆரம்பிச்சான் அதை ஜெபத்தை எப்படி தொடரான் ஆசையாத்திரம் அப்ப நல்ல கொண்டீங்க ஒண்ணு இந்த தூக்கம் நான் சொல்ல ஜபத்துக்கு மிகப்பெரிய விரோதி எதுனா நம்முடைய தூக்கம் தாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவன் ரெண்டாவது சொல்ற என்ன சொல்றேன்னா நான் என்ன பண்ணல இனிமே இந்த எனக்கு வந்து அப்பா இப்ப சபை ஆரம்பிச்சாங்க இப்ப அவன் முதல் நாள் பிரசங்கம் பண்றான் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க வேக சொல்லி தினந்தோறும் என்ன பண்ணாங்க சபையில ஆத்மா சிறுக்கப்பட்டாங்க வரவெல்லாம் என்ன பண்றான் சபையில அவன் சொத்தை வித்து கொண்டு வந்து வைக்கிறான் அதாவது கம்யூனிசம் எங்க கம்யூனிஸ்டம் வந்து என்ன பைபிள் தான் இருக்குது கொண்டு வந்து பொதுல வச்சு என்ன பண்ணாங்க எல்லாம் டெய்லி சாப்பிட்றான் நல்லா கேட்டுங்க ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்துருவார் வந்தபோது நம்ம என்ன ஆயத்தமா இருக்கணும் அந்த ஒரே கான்செப்ட்ல என்ன ஏய் கொஞ்ச நேரம் உட்காரண்டி ஏன்டி அதுக்குள்ள உங்க மன வச்சு வச்சுருக்கிறேன் நல்ல கவனிங்க பாருங்க இப்போ என்ன வச்சுன்னா உட்காந்துக்கிறாங்க இப்போ நிறைய பொறுப்பு வந்துருச்சு இவங்களுக்கு என்னன்னாக்கா வர புது ஆத்மா யாரும் சந்திக்கணும் பேர் தான் சந்திக்கணும் இருக்கிறவங்க பிரச்சனை அவர் தான் என்ன பண்ணோம் தீர்த்து வைக்கணும் ஏற்கனவே நிறைய பிரச்சனை இல்லையா அவங்க அதாவது யூத மக்களை கம்பேர் பண்ணி நீங்களாம் ரொம்ப தெய்வங்க தான் அவங்க அவ்வளோ குறைச்சி கொடுப்பாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு சோறு சரியில்லை குழம்பு சரியில்லை உப்பு சரியில்லை நிறைய பிரச்சனை வந்துனா சாப்பாடு போனால சாப்பாடு போட்டாலாம் பிரச்சனை தானே இல்லையா சாப்பாடு போட ஆரம்பிச்சு நம்ம மாசத்துல ஒரு வேலை போறதுக்கு நமக்கு மூச்சு முட்டுது இல்ல யார் இப்ப இது பரிமாது வேஸ்ட் பண்ணாம இருக்கணும் அப்புறம் யார் இதை கழுவுறது யார் இது காய்கறி வெட்டுறது யார் சமைக்கிறது பழச்சிக்கல் இல்ல அப்போ அவங்க அது அவர் பெரிய கூட்டம் மூணு வேலை சாப்பாடு போன எவ்வளவு விஷயம் இல்ல அவ்வளவு கஷ்டத்துல இதெல்லாம் அப்ப சொல்றேன் இனிமேட் நாங்க இதெல்லாம் என்ன பண்ண மாட்டோம் அதாவது நல்ல கொடுங்க நம்முடைய தனிப்பட்ட ஜபத்தை கூட எது பாதிக்குதுன்னா நம்முடைய வேலை பளு நம்முடைய வேலை பளு குடும்ப பாரங்கள் நம்ம எதை எது எதை தடுக்குது ஜெபிக்க விடாமல் நம்மை தடுக்குது உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை தான் என்ன பண்ண மாட்டோம் சொந்து போய் ஜெபிக்க மாட்டோம் ஆனால் அந்த பிரச்சனை கழுத்தை நெருக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா ஆயிடுவோம் நல்ல கவனிங்க இப்போ யோனாக்கு ஒரு பிரச்சனை வருது அவர் ஆண்ட ஊழியமான சொல் யோனா என்ன பண்ண எங்கே ஓடுறான் தர்ஷீஷுக்கு போகிற கப்பலை ஏற்றான் கப்பல் ஏற்று கப்பல் என்னாது காத்தடிக்குது புயல் அடிக்குது ஆனால் இவன் என்ன பண்ணுறான் தூங்க போயிட்டான் பிரச்சனை பாட்டு போயிட்டு அவன் தூங்கி நான் நான் யோனா லைஃப் நம்ம லைஃப்லாம் ஒரே மாதிரி தான் நமக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா தூங்கின்னு இருப்போம் ஒரு கடலில் என்ன பண்ண தூங்கி எதில் போட்டாங்க கடலில் போட்டவங்க இவன் நினச்சி சரி நம்ம கடலில் போட்டாங்க பார்க்கலாம் ஒரு மீன் வந்து இவன் என்ன பண்ணுது முழுங்குது இவன் நினைக்கிறான்னா நம்ம ஜீவனை முடிஞ்சு சரி போட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சி ஆனால் உள்ளே போய் பிரச்சனை என்னாச்சு முடிஞ்சுதா முடியல நாங்கள் ஓப்பனாக சொல்கிறேன் இப்போ அவன் எப்படி அவனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருந்தது உள்ள எப்படி இருந்திருப்பான் ஊனி குறிக்க இருந்திருப்பான் முதுகு வலிக்கும் மீன் வயிற்றில் எப்படி இருக்கும் ஸ்மெல்லு உங்களுக்கு இந்த கொரோனா வந்தாலும் வந்தது இப்போ நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண வச்சுக்கலாம் நம்ம ஜனங்க பண்ணுற அழும்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்கும் ஒருத்த வாரம் வந்து என்ன பண்ணுறான் நேரம் நியூஸ் பேப்பர் ஒன்று எடுக்கிறான் பேக்கில் இருந்து எடுத்து என்ன பண்ணுறான் இந்த சானிடைசர் இருக்குல்ல அதை சீட்டு ஃபுல்லாக தெளிச்சிடான் பெட்டில் தொடக்கிறான் அவன் வீட்டில் கூட தொடச்சிட்டான் நல்லக்குன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா ஒருத்தருக்கு ஒரு இருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா நம்ம ரூம் ஸ்ப்ரே பண்ணல வீடுங்கள இந்த ஏசியெல்லாம் அந்த ஸ்ப்ரேயை தந்துடுறான் எத்தனை காரணம் சரி இப்போ கம்பௌண்ட்லாம் அடிக்கிறான் சரி பரவாயில்ல நமக்குன்னு ஒருத்தர் தான் அடிச்சுக்கிறான் அச்சா இன்னும் இது இருக்கிறாங்க இதோடலாம் விகல்பமான ஒரு கும்பல் அது கிறிஸ்டின்ஸ் அந்த ஃபேமிலி அது என்ன பண்ண இவ்வளோ பெரிய டப்பா ஆறு டப்பா சாப்பாடு எடுத்துருக்குது மொத்தமே ஆறு பேர் கூட இருக்கணும் ஆறு டப்பா சாப்பாடு பிரியாணி இது புளி சாதம் எலுமிச்சம்பழம் சாதம் வெள்ளை சாதம் அதுக்கு தக்காளி சட்னி இவ்வளோ சாப்பிட்டுனே இருக்குதுங்க இதில் பெரிய ஜோக் என்னென்னா சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு அவங்க ஃபேமிலி மட்டும் ஆறு பேர் உட்காந்துக்கிறாங்க போய் கையை கழுவிட்டு வந்துட்டு திருப்பி சானிடைஸ் போட்டு கழுவுறாங்க நான் இவன் என்ன அர்த்தத்தில் கழுவுறான் சாப்பிட்டு முன்னாடி கழுவினா சாப்பிட்டு வந்தாச்சு கையையும் கழுவாச்சு திருப்பி சானிடைசர் போட்டு என்ன பண்ணுறான் இப்போ கொரோனா எங்கேருந்து யார்கிட்ட வருது உட்காந்து நமக்கு இவனுக்கு தான் இந்த மாதிரி இதை எப்படி சொல்லணும் இப்படி விகல்பமான ஆட்கள் இந்த பேதர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிக்கல் நிறைய பாரம் அதுக்கு மத்தியில் நான் சொல்கிறேன் ஆனால் இதுமாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் நான் பாரத்துக்கு இப்போ யோனா இப்போ வந்து என்ன பண்ணேன்னா உள்ள நாத்தம் மீன் வயிற்றுக்குள்ளே இருட்டு இடம் இல்லை நாத்தம் ஆனால் எதுவும் அப்போ தான் என்ன பண்ணுறான் நெருக்கம் ரொம்ப அதிகமான என்ன பண்ணேன் செபிக்க ஆரம்பித்தேன் அருமையான தேவச்சனமே இங்கே பேதர் சொல்கிறான் நிறைய வேலை வலு பிரச்சனை வந்தோம் சொல்கிறேன் இனிமேட்டு இதில் நான் எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன் ஜபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன் இது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வேலை பளு குடும்ப பாரங்கள் நிச்சயம் வரும் அதுக்கு மத்தியில் நம்ம எதுக்கு முதலிடம் கொடுக்கணும் நல்ல கொனிங்க அது மாத்திரமல்ல வேதம் வாசிப்பது என்ன பண்ணாதீங்க
விட்டுவிடவே விட்டுடாதீங்க வாசிங்க சங்கீதம் 1 சங்கீதம் 1 வாசிங்க துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் 10 வேதத்தில் எப்படி இருக்கணுமா பிரியமாய் நல்ல குணங்கள் ஆனா நமக்கு எதெல்லாம் பிரியமா இருக்கும் சொல்ல எதெல்லாம் பிரியமா இருக்கும் துன்மார்க்கருடைய அவங்க ஆலோசனை கேக்குது நமக்கு பிரியமா இருக்கும் இல்ல கேக்கதா நமக்கு வந்து உருப்படாத சொல்ற ஆலோசனை என்ன இருக்கும் நான் பார்த்த சில பேர் அதாவது நம்ம எல்லாரையும் சொல்ல கத்தருக்குள்ள நான் சில பேர் வந்து நம்ம ஆலோசனை சொன்னா எடுத்துவாங்க சில பேர் அப்படினா எடுத்துக்கவே மாட்டாங்க ஆனா அடிபட்டு உதப்பட்டு கிதப்பட்டலாம் வரும்போது தான் எனக்கு வருத்தமா இருக்கும் நான் பாத்துறேன் நான் நேரடியா பாத்துறேன் எப்படினா ஒன்னு சொல்றேன் ஒரு முறை ஒரு பிரதர் வராரு நம்ம சபால நம்ம சொல்லலாம் இல்ல ஒன்னு சொல்லலாம் தெரியுமா வந்து சொல்ற பாஸ்டர் நான் ஃபாரின் போலான்னுக்கிறேன் ஓ போவாத மாதிரி இங்கே இருந்து பிழைக்கிற வழியை பாரு உடனே அவர் தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் இதை ஒத்துக்க மாட்டா பொழுது போயிட்டார் 6 மாதம் கழிச்சு வந்த பாஸ்டர் பாஸ்போர்ட்டு விசா ஜோம் பண்ணினார் எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ உருப்புற மாதிரி தெரியல ஜோம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் இப்போ போயிட்டு வந்து நான் நிறைய நடக்கும் நம்ம ஆலோசனை கொடுக்க நமக்கு நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன் நீ அங்கே போனால் நல்லா இருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் அழுதுப்பு எனக்கு ஜோம் பண்ணி பாஸ்ட் அதுக்கு ஜோம் பண்ணி பாஸ்ட் அங்கே என்ன ஒதுக்கிறான் முந்திக்கிறான் நல்லா சொல்ல நமக்கு எந்த ஆலோசனை தான் பிடிக்கும் நல்ல அதாவது தேவ மனுஷனுடைய ஆலோசனை நமக்கு நிறைய பேர் என்ன பண்ணாது பிடிக்கவே பிடிக்காது துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் வழியில் என்ன பண்ணாது நிக்காத பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் ரொம்ப பிடிச்சது எதுதான் நமக்கு சொல்லுங்க எதுதான் நான் நிறைய பேர் நம்ம கத்தோலிக் பிள்ளைங்க பார்த்தோம் நம்ம கத்தோலிக் பிள்ளைங்களே பார்த்தேன் பாஸ்டர் நான் டிவியில் கூட பாஸ்டர் இந்த சீரியல்லாம் பார்க்க மாட்டேன் பாஸ்டர் நான் ஆதித்யா சேனல் தானே பண்ணுறேன் நாங்கள் நேற்று அந்த கான்ஃபரன்ஸில் 2 நாள் போனோம் அப்போ எங்களுக்கு முதல் சொன்னால் பாஸ்டர் அங்கே சாப்பாடு ரெடி ஆகலை நான் சொன்னேன் அங்கே ரெடி ஆகிடுச்சு நாங்கள் சா நாங்கள் அங்கே இருக்கும்போது வாசனை வந்து வச்சுனோம் கட்சியில் அங்கே போய் உட்காந்து அங்கே போய் உட்காந்தோம் ஒரு பாஸ்டர் நான் பாஸ்டர் எனக்கு பிடிக்கல நான் வீட்டு ரூம் போகிறேன் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு போயிட்டார் நாங்கள் போய் உட்காந்து பார்த்தா எல்லாருக்கும் என்ன நீ மதியம் மட்டன் சாப்பாடு நான் சொல்லுவோம் நீ மிஸ் பண்ணிட்டு நீ அவசரப்பட்டு மீன் குழம்பு சொல்லி அவருக்கு மீன் குழம்புக்கு எதுவும் வித்தியாசம் தெரில புரியுதுல அப்போ அப்போ மட்டன் குழம்பை பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா இன்னும் கொஞ்சம் அப்போ அப்படி இந்த இதை திறந்த உடனே நமக்கு என்ன வரணும் சரி ஏதோ சொல்லியிருக்கு நான் சொன்னேன் நீங்கள் ஆசையாக வாசிச்சிங்கன்னா விருப்பமாக இதை நேசிச்சிங்கன்னா இது உங்களை என்ன பண்ணும் ஒருபோதும் கைவிடவே கைவிட எத்தனை விசுவாசம் இது ஆமன் ஆமேன்னு சொல்லுவீங்க பைபிள் போய் சொல்லாதீங்க பைபிள் ஒருபோதும் நீங்கள் இது மேலே பிரியமாக இருந்ததை வாசிங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பீங்க நீங்கள் நான் நான் சொல்கிறேன் நீங்கள் 4 பேருக்கு சோறு போடு இலை இலை இருக்கிற மரம்னா என்ன அது நிழல் கொடுக்கும் நீங்கள் 4 பேருக்கு சோறு போடுவீங்க நீங்கள் யாருக்கையும் போய் சோத்துக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எத்தனை ஆமதிக்கிறீங்க ஹல்லேலூயா நான் சொல்ல வசனம் சொல்லுதுங்க போய் சொல்ல வசனம் சொல்லுது நான் சொல்ல அவன் செய்வதால் என்ன பண்ணான் அவன் எது செஞ்சாலும் என்னவான் நடக்கும் இல்லையா நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்ய ஆரம்பித்து அது வேலைக்கு அவளை வச்சு நம்ம என்ன நம்ம யார் மேலே பழி சொல்லுவோம் நீங்கள் சொல்ல நம்ம கிறிஸ்தவங்கிட்ட ஒரு பெரிய பழகம் இல்லை நம்ம ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறோம் அது விளங்க மாட்டேன் சரியாக வரல நம்ம ஒன்று யார் மேலே யாரை யாரை வம்பு கிழப்போம் பாஸ்டர் விசாசி என்ன பண்ணுறேன் பாஸ்டர் போராடுறான் ஒரு ஜோக் சொல்ல மாட்டேன் ஒரு முறை ரெண்டு கிறிஸ்தவ குடும்பம் நல்லா கேட்டு ரெண்டு கிறிஸ்தவ குடும்பம் இந்த ஒரு தெரு இந்த பக்கம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அந்த பக்கம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் வேற ஒரு சபையில் இந்த கிறிஸ்தவ குடும்பம் சொல்கிறாங்க அவங்க வந்து அவங்கள ரட்சிக்குள்ள வழிநடத்த இந்த குடும்பம் தான் ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ பிரச்சனை ஆகி இப்போ பேசுறதில் நிறுத்திட்டாங்க ஒரு நாள் அப்போ ஒரு நாள் நான் போய் பாஸ்டர் அவங்க தான் எங்களுக்கு எதிராக என்ன வைக்கிறாங்க இவங்க ஊழியமும் செய்கிறாங்க அதான் அக்கிரமம் அவங்க எதுக்கு அவங்க எங்களுக்கு என்ன பண்ணுறாங்க சூன்யம் வைக்கிறாங்க நான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று விலங்கலை சரியாக வரலன்னா யாரை தான் கேட்கணும் நம்மளை தான் சீர் தூக்கி பார்க்கணும் ஏன் இது பிரச்சனையா போராட்டமா சோதனையா எதுன்னு கண்ணு தெளிவாக தெரியும் நான் சொல்கிறேன் எதுன்னு தெரிஞ்சிடும் அப்போ நீ செய்வதெல்லாம் என்ன பண்ணும் பைபிளை நீங்கள் வாசிங்கன்னா நீங்கள் எது செஞ்சாலும் என்னவா பாக்கி எத்தனை பேர் சொல்ல போறீங்க இப்போ ஏன் உங்கள் ஆசீர்வாதம் யார் கையில் இருக்குது கொஞ்சம் எடுத்துக்கு உங்கள் ஆசீர்வாதம் தூக்கி பிடிச்சி சொல்லுங்க கையில் என்னுடைய ஆசீர்வாதம் யார் கையில் இருக்குது நான் இதை என்னை நேசிச்சா சொல்லுங்க இது மேலே பிரியமா இருந்தா
இதுமேல் ஆசையா இருந்தா இது இது நான் இதுமேல் ஆசையா இருந்தால இது என்ன பண்ணோம் ஆசீர்வதிக்கும் இல்லையா இத நான் தேடினா அது என்ன பண்ணோம் தேடி வந்து கொடுக்கும் எத்தனை பேர் விசுவாசிங்க இத நம்ம தேடினா ডেইলি இது தேடி வந்து என்ன பண்ணோம் நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா நாம இத தேறதே இல்ல கத்தர் பாக்குற மேல இருந்து நான் உங்களுக்கு என்ன கொடுத்துறேன் கையில நான் உங்களுக்கு என்ன கொடுத்துறேன் एटीएम कार्डे कुछ नम्बर निकलना क्रेडिट कार्ड एद्रपा क्रेडिट कार्डना तिर तिर वटियोड को आना एटीएम कार्ड याद अम्मी नम्बर नम्बर इतना नम्बर यार केक मटा इल कुा आश्वाद नमु अलग और वेद वासी வைக்கும் துன்மார்க்கரும் அப்படி இராமல் காச்சு பரக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஹalleluya ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் போதுமா இப்போ நல்ல கவனிங்க இன்னைக்கு அப்ப பேதுரு இப்போ என்ன சொல்றனா ஆசையை நான் என்ன பண்ண எதை தொடறேன் ஜெபத்தையும் வேதம் வாசிப்பு என்ன பண்ண போறேன் தொடற போறேன் அவனுக்கு தடையா இருந்தது தூக்கமும் அந்த வேலை பளுவும் இல்லையா இப்போ நம்மளுடைய வாழ்க்கையோட இதுதான் நிறைய வேலை தடையா இருக்குது அதுக்கு மத்தியில எதை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க சொல்லுங்க எதை ஒதுக்கி வைங்க தூக்கத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு என்ன பண்ணுங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லத்தானே நமக்கு இந்த இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற பிரச்சனையே அதாவது குறிப்பா இந்த ஜெனரேஷன் பிரச்சனைனா நம்ம எதை பெருமையா சொல்வோம் நான் தூங்கிறது எவ்வளவு எப்பாயிடா நான் தூங்கிறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்கீங்க மாட்டிக்கிங்க நிறைய பேர் என்ன சொல்றீனா பாஸ்டர் நான் 12 மணி தான் பாஸ்டர் தூங்குறேன் என்ன கயட்னா சொல்லு நீ ஒரு லிஸ்ட் எடு 12 1 மணி வரைக்கும் என்ன கயட்னா ஒண்ணு கயட்ல காலையில பாஸ்டர் நான் நைட் 1 மணிக்கு பார்த்தனா அதனால காலையில எந்திரிக்கவே முடியல எப்படி முடியும் நம்ம ஆதி முற்பிதாக்கள் நம்ம அப்பா அம்மா தாத்தாலாம் நமக்கு கரண்ட் வந்தது கரண்ட் ஆசீர்வாதமா சாபமா நான் தைரியமா சொல்றேன் கரண்ட் நமக்கு சாபங்க கரண்ட் வந்தனால தான் எல்லாம் வந்து ஃபேன் வந்து ஏசி வந்து எல்லாம் ஒண்ணுனா வந்து நிக்குது வர 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 நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு கண்டிப்பா டிவி வாங்கிட்டோம் இன்னால காசு வந்து ஏசி வாங்கிட்டோம் எல்லாரும் தானே இதெல்லாம் நம்ம நம்ம என்ன பண்ணது கத்திர விட்டு தூரம் போ இப்ப டிவி வாங்கனால தான் நம்ம எத்தனை மணிக்கு முடிச்சிரோம் போ நீ பாரு மொபைல் வாங்கினால என்ன பண்றோம் 12 மணி 1 மணிக்கு நான் உட்கார்ந்து பண்றோம் चाट पड़े अल पे गेम्स विपोल और पैत्यम सीरपन तनिया उपवासम जमीन पोल पैत्यमें आंटा का गेम्स विद्यार भयंकर पैत्यम जोकना चिना वयस पैत्यम पात ना पसंग आड़ी कहेंगे आया आयो आच्चय और ना और वीट के पा और आया उ कंप्यूटर गेम ना क्या आया कंप्यूटर आया आड़ आड़ पाला एल वर्ना नम्बर नेर इपक नम्बर नेर साच अब ना पड़े उ टाइम नहीं शार्ट पड़ी पड़े नहीं वेले उद्लो इपड़ा वेले पाते अभी कत कृपा वो गेम्स सुतमक नोकिया चिना फोन वो अंदर पाप गेम वो अंदर ना पापे विरानी ना इनको सीट विवें ना वो कॉन्सल विदा अभी अब अरुमेव इत मुटाल विम ना सोल बुद्धिये तेवलिंग सूमा इपी 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 आड़ी कष्ट नहीं सूमार मुटा पड़ी कई एपी ना पापे मूल मूल यार विर गेम्स मूल तेव कर्म ऐमा नहीं जेट नहीं पाइंट आयो अब नमक नमक नाने मुटाल नाने जेना मुटाल जेल इप्ली नम्बर ना पड़े ना साफ ना सर पड़ी पिने ना सोल पड़ी कोट विटर कंपा सो धैर्य सुल्हें फारिन ना सुना गेम्स विना पिना मन मनोव्या पिछड़ों अब मन नीये तवरी पड़प को पिने बाधि अब अरमिया देव ना सोल नम्बर आश्वाद ये नमक बैबि जपिंग वेद वासी कतना कलव नमस जपते वेद वासी पड़े तौर पड़ पे
பேதருக்கு ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு. ஆனால் என்ன பண்ண திரும்ப தொடர ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா. அடுத்தது வாசிங்க, மத்தேயு 26:40. சார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:4. சாரி, மத்தேயு ஒரு நிமிஷம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:14 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுவீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அப்போது நல்ல முதலாவது குறிப்பு என்ன சொல்லலாமா, எதை தொடர்கிறேன், ஜபத்தையும் வேதவாசிப்பு. ரெண்டாவது சுவிசேஷம் சொல்வதை நான் என்ன பண்ண போறேன், தொடர போறேன். வாசிங்க யோவான் 21:3 மட்டும் வாசிக்கலாம். யோவான் 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார்கள். ஹல்லேலூயா, நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுரு எதுக்கு அழைச்சாரு, நான் உன்ன என்ன மாத்த போறேன். ஆனால் இப்போ திரும்ப எதுக்கு போயிட்டான், அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பேதுரு என்ன பண்ணுறான், அதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிட்டான். அவன் போனது இல்லாமல் என்ன பண்ணுறான்னா, கூட 7 பேர் என்ன பண்ணான், மொத்தம் 6 பேராக, மொத்தம் 7 பேராக போயிட்டாங்க. நல்ல கவனிங்க. இப்போ அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்மளை ஆண்டு எதுக்காக தெரிந்தெடுத்தார்னா, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது ஆண்டுடைய கடமை, நம்முடைய கடமை இல்லையா. இன்றைக்கி நம்ம ஒரு காரியம் செய்ய போகிறோம் இல்லையா. நான் போன வாரம் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது சொன்னாங்க, சாம் டானி எப்சி கொஞ்சம் முன்னாடி வந்து நில்லுங்க போகலாம், அவங்க பிள்ளைங்க கிடமை எல்லாம் கை தட்டலாம். இப்போ எல்லாம் சாம் டானி எப்சியும் வாங்க போகலாம், முன்னாடி வாங்க வா, அப்படி வா, அப்படி வந்து தெரிவிக்கும் போது வா, அப்படி ஒரு நிமிஷம் ஃபோன் வந்து வாங்க, இங்கே முன்னாடி வாப்பா, வா ஓடியா, இல்லை மேலே வா, வா சீக்கிரம் ஓடியா, சீக்கிரம் டைம் வச்சு போடு, ஓடியா வா, மேலே வா, முன்னாடி வா. எல்லாம் முதல்ல இவங்களுக்கு ஒரு கை தட்டலாம் எல்லாம் சேர்ந்து, இப்படி முன்னாடி இல்லை எதுக்கு நான் போன நில்லு நில்லு இல்லை சொல்லிடுறேன். வார வாரம் நம்ம என்ன எது கொடுத்து அனுப்புகிறோம், கையில் ட்ராஸ் கொடுத்து அனுப்புகிறோம். நீங்கள்லாம் புண்ணியவதி என்ன பண்ணின்னு தெரில. இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டில் போய் கொடுத்தாங்க, இவங்க தான் கொடுத்த வீடு வீடாக என்ன பண்ண போய் கொடுக்குறாங்க. இவங்க இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் ஐயரிங்க இருக்கிற இடங்கள்ல, அவங்க ரொம்ப என்ன பண்ணாங்க, இது பண்ணலாம். அப்போது ஒருத்தர் வேணாம் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தர் வாங்கிக்கலாம், எதுக்கு வாங்கினேன்னா, எனக்கு வேணாம், ஆனால் நீங்கள் சின்ன பிள்ளைங்களா கொடுக்குறதுனால என்ன பண்ணுறேன், கை தட்டல முன்னர் மறக்கான்ற. எதுக்காக சொல்ல வரனா, அப்போ நம்ம இதை என்ன பண்ணோம், இதை தொடர வேண்டும் இல்லையா. இப்போது உட்காருமா, தேங்க்யூ கதராசிவ. நம்ம சபையில் கூட பார்த்தா ஒரு டீமாக பண்ணிட்டு இருந்தேன், யாருன்னா நம்ம ரோசி சயின் சிஸ்டர், நிடியா சயின் சிஸ்டர், அப்புறம் நம்ம பியூலா, அப்புறம் ரூத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சனிக்கிழமை ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ரூத் சிஸ்டர் வந்து ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகிப்பான், அடிபட்டு அந்த ஊழியத்துக்கு வர முடியாத சூழ்நிலை ஆச்சு. அது அந்த அதே டைம்லேயே வந்து பியூலா சிஸ்டருக்கும் உடம்பு சிலம் வர முடியாது போச்சு. அப்புறம் நம்ம லிடியா சன் சிஸ்டருக்கு வந்து அவங்க குடும்பத்தில் அவங்க பேத்தி வந்தால் வர முடியாது போச்சு. அதனால் அந்த ஊழியம் அப்படியே தடைப்பட்டு இப்போ ஒரு 5-6 வாரமாக நடக்கலை. எனக்கு வருத்தமாக இருந்துச்சு, இன்னைக்கு காலைல ஆறாயில அந்த 3 பேர் வந்தாங்க, இப்போ ஆறாயில இவங்க வந்துடுறாங்க, அடுத்த வாரத்துலேருந்து செய்யலாம்னு சொல்லியிருக்கேன், நீங்களும் வந்துடுங்க சிஸ்டர். எதுக்கு சொல்லுவாருன்னா, அது ரொம்ப சந்தோஷம், இவங்களாம் வந்து என்ன பண்ணாங்க, அந்த சுவிசேஷத்தை அறிவித்தாங்க, தெரு தெருவாக போய் என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க இல்லையா. அப்போ நம்ம இந்த சுவிசேஷத்தை எப்படியா நான் சொல்ல, உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் சொந்தக்கார மத்தியில் எப்படி சொல்லுங்கள், சொல்லுங்கள் எப்படி சொல்லுங்கள், உறக்க சொல்லுங்கள், உறக்கணா எப்படி, சத்தமாக இல்லை, அழுத்தமாக சொல்லுங்கள், இயேசு தான் யார், ரட்சகர், இயேசு தான் தெய்வம். நான் அதாவது நீங்கள் சொல்லும் போதே அவனுக்கு புரியணும், அதெல்லாம் என்ன இல்லைன்னு, அது இல்லைன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுக்கு கண்ணு இல்லை, காது இல்லை, கேட்காது கேட்காது, அது அவனுக்கே தெரியும், ஐயாவது தெரியும், அவனுக்கே தெரியும். நீங்கள் அதை போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை என்ன பண்ணுங்க, உறக்கனா அழுத்தமாக சொல்லுங்க. கிரியை செய்து யார், கர்த்தர், சொல்ல வேண்டியதான் நம்ம வேலை இல்லையா. நம்மளே முடிவு பண்ண வேண்டாம், இவங்க கேட்பான், இவங்க கேட்க மாட்டாங்க, இவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இவங்க நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த சபையில் இருக்கிற நீங்கள் உங்களை கூட நான் அநேகருக்கு கொடுத்து நான் எடுத்த முடிவு வேறையாக இருக்கும். இவங்களாம் இது நிற்காது அப்படின்னு நினச்சிருப்போம், அது என்ன பண்ணும், நிற்கும். எது நிற்கும்னு நினைப்பேனோ அது என்ன பண்ணுது, ஓப்பனாக சொல்கிறேன் நான்,
கனிஷ்டா வரதுக்கு முன்னாடி அவங்க நாத்மா ரெண்டு பேரும் சபைக்கு வந்தாங்க கனிஷ்டா எனக்கு அறிமுகமா நினைச்சேன் இது இது தேராது முத முத அவங்க வீட்டில் பார்க்கும்போது வாரமாக நின்று நிற்பான் அப்போ பேசின விட ரெண்டு வார்த்தை பேசுவேன் நான் இது தர ஆனால் பிற்காலத்தில் வந்து அவதான் சபையில் நிறைய ஊழி மூலமாக ஆச்சுருக்கேன் அப்போ நம்ம நினைச்ச நம்மளுடைய எண்ணங்கள் தவறு அவருடைய கத்துடைய பார்வை ஒன்று ஜபதா சிஸ்டர் வச்சு நான் ஒன்று சொல்லியிருப்பாங்க மாடி மேலே இருக்கும் ஒரு நாள் வந்துட்டேன் பண்ணாங்க அவங்க ஜெனிஃபர் தான் குழந்தைப்போ அப்போ லைப்ரரி இருந்துச்சு லைப்ரரியில் ஒரு புக் எடுத்து ஒர்ஷிப் நன்மை புக் எடுத்து கொடுத்துறாங்க எனக்கு கோவத்தில் திட்டி போட்டாங்க திட்டினோடனே அது சர்ச்சுக்கு வரதில்லை சர்ச்சுக்கு வராது நான் சரி எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் பார்ட்டி கோச்சிக்கலான்னு சொல்லிட்டு இன்னுமே அந்த கோபம்லாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் மாறலாம் இப்போ சொல்லிடுறேன் அப்போ நான் வீட்டுக்கு போய் போனேன் சிஸ்டர் ஏன் சிஸ்டர் வரல வந்துடுங்க வந்து அப்போ அவங்க எனக்கு இதை பதில் சொல்லுவாங்க என்ன சொல்லியிருப்பேன் நினைக்கிறீங்க இந்த சனினை வச்சுலாம் வர முடியாது பாஸ்டர் யாரை சொல்கிறாங்க எனக்கு தான் இடிக்கிறாங்க யாரை சொல்கிறாங்க பொண்ணை சொல்கிறாங்க இதெல்லாம் அடங்காது இது எதுக்காக சொல்ல நான் சரி அவள் தான் ஆனால் கத்தனை இன்னைக்கு கொண்டு வந்து அவளுக்கு கொண்டு இந்த சபையில் ஒரு பெரிய காரணம் செய்யணும் எதுக்காக நான் சொல்லுவேன்னா அவங்களுக்கு குறை சொல்லணும்ல என்னுடைய எண்ணங்கள் வேற கத்திர வேறு அதை எதுக்கு சொன்னால் கிரியை செய்யறது எல்லாரையும் மாற்றுறது யார் தான் கை தட்டலாமா எல்லாரும் கரங்களை தட்டி கத்தை தான் நான் ஆச்சரியப்படுவேன் இப்போ சில பேர் நம்ம நமக்கு நம்ம கணக்கு வேற கத்திர கணக்கு வேறு அதனால் சுவிசேஷம் நீங்கள் என்ன பண்ண தெரியுமா சொல்லிடுங்க கிரியை செய்ய யார் செய்ய வேலை செய்ய மாட்டாங்க விசாரிக்கலாம் நம்ம நினைக்கிறோம் இவங்க ரசிக்கப்பட மாட்டாங்க இது கஷ்டம் இவங்க ரொம்ப இவங்க நம்ப மாட்டாங்க இல்லை நம்ம சொல்ல வேண்டியது தான் பண்ணிடலாம் சொல்லிடுவோம் அப்போது நல்ல கொடுங்க இன்னிலேருந்து என்ன பண்ணலாம் நம்ம திரும்புவோம் ஏதோ தொடர போகிறோம் சொல்லுங்க போகலாம் நான் ஜெபிப்பதை வேதம் வாசிப்பதை என்ன பண்ண போகிறேன் தொடர போகிறேன் நான் சுவிசேஷம் சொல்வதை என்ன பண்ண போகிறேன் தொடர போகிறேன் எதுவுமே ஆமோதிக்கிறீங்க இல்லையா ஏன்னா என்ன அவர் எதுக்காக தான் அழைச்சிருக்கிறாரு அதுக்காக தான் அழைச்சி மூணாவது ஒன்று ஒன்று பார்த்தலாம் வாசிங்க மார்க் 14:68 மார்க் 14:68 மார்க் 14:68 அதற்கு அவன் நான் அறியேன் நீ சொல்ல நான் அறியேன் நீ சொல்லுகிறது நீ சொல்லுகிறதை எனக்கு தெரியாது என்று மறுதலித்து மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான் நல்ல கவனிங்க இங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் பேதுரு வந்து இயேசு கிறிஸ்து வந்து பிடிச்சி கைது பண்ணி குள்ள கொண்டு போயிட்டாங்க அப்போ ஒரு வேலைக்காரி வந்து சொல்றா நீ அவனுக்கு அவரை நீ அவர் கூட தானே இருந்த தெரியுமா வேணா சொல்றான் நான் மறுதளிக்கிறேன் என்ன சொல்றேன் எனக்கு அவரு தெரியாது இதுல ஒரு விஷயம் நல்ல கொடுங்க இங்க என்ன பண்ணனா அதான் நம்ம சொல்ல நான் விழுந்தாலும் எழுந்து என்ன பண்ணுவேன் சொன்ன நான் விழுந்தாலும் எழுந்து ஓட்டத்தை தொடருவேன் இப்போ வேணா பண்ண விழுந்துட்டான் இதுல பெரிய ஆச்சரியம் நல்ல கொடுங்க இவன் என்ன பண்ணனா இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கிற இல்லை இயேசு கிறிஸ்து எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறது இப்போ நம்ம சொல்லலாம் நான் பாச நான் அப்படிலாம் எங்கேயும் சொன்னதில்லை பாச அப்படின்னு சொல்லலாம் ரைட்டு ஆனால் நம்முடைய கிரியைகள் நம்முடைய செயல்கள் நம்ம ஒரு பாவத்தை செய்யும்போது நம்ம யாரை மறுதளிக்கிறோம் நம்ம நாமே சொல்கிறோம் நான் யார் பிள்ளை இல்லை நம்ம ஒரு தப்பு செய்கிற வச்சிங்களேன் தப்பு செய்யும்போது நம்ம யார் பிள்ளை இல்லைன்றதை சொல்கிறோம் சொல்லாமையே சொல்லாமல் சொல்கிறோம் என்ன சொல்கிறோன்னா நான் யாருடைய பிள்ளை இல்லை இயேசுபா பிள்ளை இல்லைன்னு சொல்கிறோம் இவன் சொன்ன உடனே அடுத்தது என்ன பண்ணான் அந்த வசந்த அழகா வசனம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த சம்பவம் அதற்கு அவன் நான் அறியேன் நான் அறியேன் நீ சொல்லுகிறதே எனக்கு தெரியாது யார் தெரியாது இந்த ஏசு அவர் கருப்பா சோப்பான எனக்கு தெரியாது நட்டியா குட்டியானு தெரியாதுமா தெரியாது என்று மறுதளித்து மறுதளித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான் என்ன பண்ணிட்டான் வெளியே அதாவது நல்லா ரொம்ப அருமையா இருந்து ரொம்ப நீங்க உங்களுடைய கற்பனைக்குள்ள போனாங்களே இங்கே நடக்குது இந்த அரண்மனைக்குள் நடக்குது இதை சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணனா என்ன பண்ணா வெளியில் பாருங்க அதாவது எப்போல்லாம் நம்ம தப்பு செய்கிறோமோ எப்போல்லாம் கத்திர பிரிமலாத காரியத்தை செய்கிறோமோ எப்போல்லாம் கத்திர மறுதளிக்கிறோமோ அப்போ உடனடியாக அடுத்தது என்ன நடக்குன்னா தர் வில் பி அ டிஸ்டன்ஸ் இன் பிட்வீன் கிரைஸ்ட் அண்ட் அஸ் இல்லையா நமக்கும் இயேசு கிறிஸ்து நடுவில் என்ன ஆகிடும் ஒரு தூரம் வந்துடும் இப்போ பாருங்க இது வரைக்கும் வந்து இப்போ நான் மறுதளிச்சோம்னா பண்ணா தூரமாக போக ஆரம்பிச்சிட்டேன்
அப்ப انا இவன் விழுந்தாலும் என்ன பண்ணனா வாசிங்க ஒரு வசனம் வாசி நம்ம முடிக்கலாம் டைம் ஆயிடுச்சு யோவான் 21 பைனல் பாயிண்ட் மூன்று தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே சரி போ ஒரு கேள்வி கேப்பான் ஏன் ஆண்டர் மூணு தரம் கேக்குற நீ என்ன என் மேல அன்பா இருக்கறாயா என் மேல அன்பா இருக்கறாயா மூணாவது என்ன கேட்டாரு நீ என்ன நேசிக்கிறாயா கேட்டாரு ஏன் கேட்டாரு நல்லா கேட்டீங்க புரியதா இவன் எத்தனை முறை மறுதளிச்சான் மூணு முறை மறுதளிச்சான் அவர் எத்தனை முறை கேள்வி கேக்குறாரு மூணு முறை கேக்குறாரு இப்போ என்ன பதில் சொல்றான் வாசிமா மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் அவர் என்ன கேக்குறானா ராஜா நீ கீழே விழுந்திய விழுந்துட்டு வெளியில எழுந்து போனிய மறுதளிச்சிட்டு இப்போ நீ எப்படி இருக்கறன்னு கேக்குறான் என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்று தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு பேதுரு என்னாச்சு துக்கப்பட்டு ஆண்டவரே ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே நான் கீழே விழுந்தது உண்மைதான் ஆனா இப்ப நான் எழுந்து என்ன பண்றேன் என் ஓட்டத்தை திரும்பவும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் கரங்களை தட்டி கத்திர மயன்படுத்துங்க ஹலேலூயா நல்லா எல்லாம் சொல்லுங்க நான் இப்ப நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் கடந்து வரலாம் ஆனா அது என்ன பண்ண கூடாது தொடர கூடாது பேதுருடைய வாழ்க்கையில் எத்தனை முறை வந்துச்சு இந்த தப்பு ஒரு முறையா மூணு முறையா சொல்லுங்க ஒரு முறையா மூணு முறையா மூணு முறை ஒரே தப்பு என்ன பண்ணுறான் மூணு டப்ஸ் மூணு முறை தப்பு செஞ்சான் ஆனால் அதுக்கப்புறம் நாலாவது முறை என்ன பண்ணல அந்த தப்பை எழுந்து என்ன பண்ணுறான் திரும்பவும் ஓட்டத்தை என்ன பண்ணான் ஓட ஆரம்பிக்கிறான் பர்மியா தேவச்சம் இன்னைக்கு கத்தை நம்மகிட்ட விரும்புது நம்முடைய ஜபத்தை என்ன பண்ணோம் தொடர வேண்டும் நம்முடைய வேத வாசிப்பையும் தொடர வேண்டும் சுவிசேஷம் சொல்வது என்ன பண்ணுங்க தொடருங்க சுவிசேஷம் சொல்வது என்ன பண்ணுங்க தொடருங்க இது கடைசி காலம் மூணாவது நம்ம கதை சொல்ல விழுந்தாலும் எழுந்து என்ன பண்ணுங்க யாரை தொடருங்க நீ ஓடுற ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுங்க அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வரும் அதாவது இப்போ அந்த வசந்த பாசத்தை முடிச்சிடலாம் அந்த ஆரம்பம் பாசன பிலிப்பியர் மூணு பண்ண வாசிக்கலாம் நான் அடைந்தாயிற்று நான் அடைந்தாயிற்று அல்லது அல்லது முற்றிலும் தேறினேன் என்று முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் ஹல்லேலூயா நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் நான் நல்லா சொல்லப்படுறேன் நம்ம இருக்கிறத வச்சு என்ன பண்ணல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுது நான் இன்னும் என்ன பண்ண பெட்டரா தொடரணும் எப்படி தொடரணும் வேதவாசி ஜபிப்பதில் தொடர்றான் நான் விட்டு விட்டு தான் நான் ஜாம் பண்ணிட்டு இருக்கிறான்ற நான் இனிமேல் என்ன பண்ணுவேன் சரியா ஜபத்தில் தொடருவேன் பாருங்க இப்போ பேதுருவை பார்க்குறேன்னு இப்போ எப்படி பார்த்துருப்பாங்க பெரிய அப்போஸ்தலம்ப்பா இயேசு ரொம்ப கிட்ட க்ளோஸ் ஆன ஆளுப்பா ஆனால் அவன்கிட்ட தனிப்பட்ட ஜீவியம் பாருங்க அவன்கிட்ட என்ன இல்லை ஜபம் இல்லை ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று என்பதை பெருசல்லைங்க ரட்சிக்கப்பட்டு நம்ம எப்படிலாம் இருக்கணும் என்பதை பெருசில் நம்முடைய ஜப ஜீவியம் நம்முடைய ஜப ஜீவியம் எப்படி என்பது தான் மிக முக்கியம் அதை ஆண்டு சொல்கிறார் நம்ம என்ன பண்ணோம் அதை தொடர வேண்டும் பேதுரு அதை விட்டுட்டால என்ன பண்ணுறான் தொடர்ந்தான் பேதுரு வேதம் வாசிப்பது என்ன பண்ணான் தொடர்ந்து பேதுரு என்ன பண்ணான் சுவிசேஷம் சொல்வதா தொடர்ந்தான் இல்லையா அவன் என்ன பண்ணான் ஒரு கட்டத்தில் சொல்ல மீன் பிடிக்க தொழிலே போயிட்டான் ஆனால் என்ன பண்ணான் சுவிசேஷம் சொல்வதா தொடர ஆரம்பித்தான் இதில் பெரிய விஷயம் என்னென்னா இந்த காரியங்கள்லாம் நடக்கும்போது பேதுரு இயேசு என்ன பண்ண அவனை விட்டுல அவன் என்ன பண்ண திரும்ப திரும்ப அவனை தேடி வராது இயேசு திரும்ப திரும்ப என்ன பண்ணார் தேடி வரார் உங்களுக்கு அதாவது ஒரு சின்ன அதாவது நம்ம இயேசு கிறிஸ்து உயிர் தந்த பிற்பாடு 12 முறை சிஷ் இவனை தேடி வந்தார் எத்தனை வந்தாரா 12 times இவங்க ரூமில் இருக்கும்போது தேடி வரார் எம்மாவூர் போகும்போது என்ன பண்ணார் தேடி வரார் கல்லற தோட்டத்துக்கு வரும்போது தேடி வராது அப்புறம் என்ன பண்ணார் அந்த மலை மேலே வராது மீன் பிடிக்க போகும்போது நம்மளாக தான் என்ன பண்ணியிருப்போம் இவன் இவன் மறுதளிக்கிறவன் மாத்திரமல்ல இவன் உருப்பிடுவேன் பாருங்கள் இவன் நல்லா கவனிச்சு பாருங்கள் இப்போ இயேசு கிறிஸ்து மறுதளித்தோடனே இவன் எங்கே வந்தான் மண்டபத்துக்கு வெளியில் வந்தான் இப்போ எங்கே போயிட்டான் இன்னும் ரொம்ப தூரமாக எங்கே போயிட்டான் கடலுக்கு மீன் பிடிக்க போயிட்டான் நான் சொல்கிறேன் நம்முடைய எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் என் நேசி என்னை அதிகமாக நேசிக்கிறான் எத்தனை விசுவாசிக்கிறேன்
உங்க பைபிளை கையில வச்சிருப்பா. என் நேசி என்ன அதிகமாக நேசிக்கிறா, நான் எங்க போனாலும் என்ன பண்ண மாட்டாரு, எது மாமா என்ன நான் எங்க போனாலும் என்ன விடமாட்டார், என்னை திரும்பவும் என்ன பண்ணுவாரு சீர் செய்து இந்த ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடித்து என்னை எதற்காக அழைத்தாரோ அதை நான் அடையும்படியா எனக்கு கிருபை செய்வார். எதுவும் விசுவாசிக்கிறாங்க கரங்களை உயர்த்தி கத்துற சோதனை பைபிளை தூக்கி சொல்லுங்க. எனக்கு எதுக்காக அழைத்தாரோ அந்த ஓட்டத்தை நான் சரியாய் ஓடி முடித்து எனக்கான பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள எனக்கு என்ன பண்ணுவார் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கொஞ்சம் எழுதிக்கலாமா, ஜம் பண்ணி முடிக்க போறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த காலவேல கத்துடைய நம்மளோட பேசி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் இது கொஞ்சம் கண்களை எல்லாம் தயவு செய்து கண்களை மூடுங்க, கண்களை மூடி கொஞ்சம் கத்தரை நோக்கி பார்க்கலாம். இந்த வேலை என் கூட இந்த காலவேல கத்தர் பேசியிருக்கிறான், என சில காரியங்களை தொடரும்படியாக சொல்லியிருக்கிறேன்னு சொல்கிறோங்க. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. நான் சொல்கிறேன் கத்தனை மட்டும் தெளிவாக பேசுகிறேன், நம்ம ஜபத்தில் இன்னும் அதிகமாக தொடரும்படியாக, வேத வாசிப்பதில் பிரியமாக அந்த வேதத்தை நேசித்து தொடரும்படியாக, சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் தொடரும்படியாக, எல்லாவற்றுக்கும் மேலாக விழுந்து போனால் அதோடு விழுந்து விடாமல் திரும்ப எழுந்து ஓடி தொடர்ந்து ஓடத்தக்கதான ஒரு கிருபை கத்தை நம்ம கொடுக்க முடியாத வந்து வெளியே வந்திருக்கேன். அன்றைக்கு பேதுருவை தேடி தேடி வந்தது அந்த கத்தை, இன்றைக்கு நம்மை தேடி வந்திருக்கிறேன். சௌரனே சௌரியே, அன்றைக்கு அந்த கடற்கரையில் நின்று கொண்டு அந்த கத்தை, பேதுரு மீன் பிடித்து கொண்டிருக்கிறான், பேதுரு ஒன்றும் அங்கப்படாமல் சோர்ந்து போய் எல்லாம் வராங்க கரைக்கு. ஆனால் கத்தை அந்த கலவையில் அவனை பார்த்து சொல்லிருப்பாருங்க, அவன் ஓடி வரான், கத்தனை நோக்கி வரான், ஏசுன்னு தெரிஞ்சவனை ஓடி வரான். சௌரனே சௌரியே, இன்றைக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அதே ஆண்டவர் இந்த காலவேல நம்முடைய மாற்றில் வந்திருக்காரு. நம்மளத்தில் ஜப குறைவுகள் உண்டு, வேத வாசிப்பு குறைவுகள் உண்டு, சுவிசேஷத்தை அறிவிப்பில் குறைவுகள் உண்டு. நாம் சில வேளை சில குறைவுகளை, சில தவறுகளை, சில மீறுதல்களை, சில பாவங்களை செய்து விழுந்து போன நாட்கள் உண்டு. ஆனால் கத்த சொல்கிறார், என்ன உன்னை தேடி இன்றைக்கி அந்த இயேசு வந்திருக்கேன், உன்னை அவர் நேசிக்கிற தேவன், அவர் நேசிக்கிற அப்படின்னா இன்றைக்கு காலவேளில் வந்து நின்று கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் அந்த கத்தை தான் நம்மை போஷிக்கிறான், இன்றைக்கும் அந்த கத்தை தான் நம்மை நேசிக்கிறான், இன்றைக்கு அந்த கத்தை தான் நம்முடைய தேவையில எல்லாம் சந்திக்கிறான். எவ்வளோ நல்லா ஆண்டுப்பாங்க, பேதுரு பார்க்குறான், நான் அவரை விட்டு விலகினாலும் அந்த ஆண்டவனை தேடி வந்திருக்கிறான், நான் அவரை விட்டு எவ்வளோ தூரம் போனாலும் அவர் என்ன பண்ணவே இல்லை. நான் இன்றைக்கி பசியோடு கூட சுயமுயற்சியாக முயற்சித்து பண்ணி பார்த்தேன், வலை வீசி பார்த்தேன், என்னவோ ட்ரை பண்ணேன், எனக்கு ஒன்றுமே ஆகப்படவில்லை. ஆனால் என்னை அழைத்த கத்தை எனக்காக அந்த கடற்கரையில் எனக்கான தேவையை சந்திக்க முடியாது, எனக்கான ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அவன் அவரை பார்க்குறான், எவ்வளவு நல்ல ஆண்டவ, எவ்வளவு நல்ல தகப்பன் நமக்கு, எல்லாம் சோதரமான ஆண்டவ, நான் உண்மை மறந்தாலும் நீங்கள் என்ன மறக்கிறதில்லப்பா, நான் உண்மை ஆண்டே ஜபிக்கலனாலும், நான் வேதம் வாசிக்கலனாலும், சுவிசேஷத்தை சொல்லலனாலும், ஐயா நமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விழுந்து போனாலும், என்னை தேடி தேடி வருகிறவரே, இந்த காலவேளை நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்ப்பா, நான் ஆண்டவரே அன்றைக்கு அந்த வாச அந்த பிலிப்பியர் வசனம் சொல்கிற வண்ணமாக ஆண்டு நானும் கொடுக்கிறத எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஹல்லேலூயா. கிருபாண்டவரே, நான் தொடர போறேன்பா, நான் தொடர போறேன் இந்த வாழ்க்கை. ஆண்டவர் நீ எனக்கு எதற்காக அழைத்தீங்களோ, கிறிஸ்து இயேசு நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படியாய் ஆசையாய் தொடருகிறேன். எத்தனை பேர் இந்த காலவேளை இது உங்க பக்கத்துல நிக்கிற இயேசுப்பா பா சொல்ல போறீங்க, பேதுரு எல்லாத்தையும் தவறுகளை எல்லாம் உணர்ந்து கத்தனை நேசிக்கிறவனாய் மாறி தன்னை நேசிக்கிற இயேசு எவனும் நேசிக்க ஆரம்பித்தான். இயேசு அருமையான தேவப்பிள்ளைய, இயேசு நம்மை நேசிக்கிறான், நம்ம அவரை நாமும் கூட அவரை நேசித்து சொல்வோம், நான் ஆண்டவரே நீ என்னை எதுக்காக பிடித்தீங்களோ அதை பிடித்து கொள்ளும்படிய ஆசையாய் தொடருவேன் சொல்லி கரங்களை ஊற்றி கத்தனை காட்டணுமா, கத்தனை இயேசுப்பா என் கரங்களை பாருங்கப்பா. அன்றைக்கு பாருங்கள் ஓடி வரான் பேதுரு, ஓடி வரான் இயேசுவை பார்க்கும்படி, ஐயோ என்ன தேடி வந்துட்டீங்களப்பா. அவனுக்கு படகு மறந்து போச்சு, வஸ்திரங்கள் மறந்து போச்சு, பசி மறந்து போச்சு, எல்லாம் மறந்து போச்சு. நான் அவரை விட்டு விலகினாலும், நான் ஜபத்தை விட்டு விட்டேன், வேதம் வாசிப்பதை விட்டு விட்டேன், நான் சுவிசேஷம் சொல்வதை விட்டு விட்டேன், நான் பாவம் செய்தேன், அவரை மறுதளித்தேன், ஆனாலும் அவர் என்னை விட்டு விடவே இல்லை என்று சொல்லி அவரை பார்த்தோன்னு, அந்த நேசிக்கிற தெய்வத்தை பார்த்தோன்னு ஓடோடி வந்தது போல சௌரே சௌரி. இந்த காலவேளில் நாம் அவருடைய பொற்பாதங்களை கெட்டியாக பிடிச்சு கொள்வோம். ஆண்டவரே நான் எங்கே போனாலும் என்னை தேடிவிடுற நல்ல தெய்வமே, இதுவரைக்கும் ஆண்டு என்னை ஆசிரியத்தவர, என் தேவைகளை சந்தித்தவர், இந்த கொரோனா என்கிற கொடிய நாட்களில் என்னை வியாதிகளுக்கும் வாதிகளுக்கும் விலக்கி காத்தவர், உமக்கு நன்றி ஐயா.
எத்தனையோ பேர் இந்த ஆண்டு இந்த பூமியை விட்டு போனாலும் நான் இந்த பூமியில் ஜீவிக்கத்தக்கதான் எனக்கு கிருபை தந்தவரே, என் குடும்பத்தை பாதுகாத்த நல்ல தகப்பனே, நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா. ஹலல், நெடுக்கமான சூழலில் என் தேவையெல்லாம் சந்தித்தவர் உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா. சொல்ல வாய்த்திருந்த கதிர ஸ்தோத்திரம் பண்ணும். ஹலலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், என்னை மறிவா. ஹல்லேலூயா. மனதா பகலும் இலை நினைத்து இதுவரை நடத்தினீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க நன்றி. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதான் ஐயா, இதுவரை உதவினீரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எப்படி நான் நன்றி சொல்வேன். சொல்லுங்க எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லாரும் ஏகமனதாய் நன்றி. நம்பிக்கையோடு சுகமான சுகமான தொழும்புகள் சுகமான என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி 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 ஐயா, ஆ கோடி கோடி நன்றி. தேங்க்யூ லார்ட். நாம் அவரை மறந்தால் அவர் நம்மை மறக்கவே இல்லை. பேதுரு மறந்தான், பேதுரு செபிக்க மறந்தான், வேதம் வாசிக்க மறந்தான், சுவிசேஷம் அறிவிக்க மறந்தான், அவருக்காக வாழ மறந்தான். அவரை விட்டு விலகி தூரம் 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 போய்கொண்டே இருந்தான். நெருக்கங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, ஆனால் அவன் உணரவே இல்லை. பிரச்சனைக்கு காரணம் நான் தான் என்பதை அவன் அறிந்து கொள்ளவில்லை. அநேக வேலையில் அந்த பேதுரு இப்போ தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. ஏன் என் வாழ்க்கையில் பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் போராட்டம், ஏன் வாழ்க்கையில் நான் எடுக்கிறது எதுவுமே வாய்க்கப்படல.
சகோதர சகோதரி நாம சில காரியங்களை விட்டுவிட்டோம் விட்டுவிட்டோம் ஜெபிக்க மறந்து விட்டோம் ஜெபிப்பதை விட்டுவிட்டோம் வேதம் வாசிப்பதை விட்டுவிட்டோம் சுவிசேஷம் அறிவிப்பதை விட்டுவிட்டோம் அவருக்காக ஜீவிப்பதை பரிசுத்தமாய் வாழ்வதை விட்டுவிட்டோம் ஆனா இந்த கால விளக்கத்தை சொல்றாரு நாம் இந்த வேளையில இதெல்லாம் விட்டுட்டோமா இந்த வேளையில நான் தொடர போறேன்பா நிச்சயமா வாழ்க்கையை தொடர போறேன் எத்தனை பேர் சொல்ல போறீங்க இந்த வலது கரத்தை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி கத்திர நேரம் காட்டு ஆண்டே என் ஜப வாழ்க்கையை நான் தொடர போறேன் இன்னும் அதிகமா ஜபிக்க போறேன்ப்பா இன்னும் அதிகமா ஜபிக்க போறேன் வேதம் வாசிப்பதை தொடர போறேன் அன்றே அருமையா தேவச்சனமே வேதத்தை பார்த்தோம் வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளை அந்த வேதம் நேசிக்கிறது அவன் இலை உதிராது இருக்கிற மரத்தை பொழுப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சௌரே சௌரே நீ வேதத்தை வாசித்துப்பார் இட்ஸ் எ சேலஞ்ச் இந்த காலவேளை கத்தர் உனக்கு ஒரு சேலஞ்சா சொல்றாரு நீ வேதத்தை விரும்பமா வாசித்துப்பார் நீ செய்யற காரியெல்லாம் வாய்க்கதா வாய்க்கலையா பார் அப்புறம் பார் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப நாள் ஆச்சு கடமைக்காக வாசிக்காதீங்க நேசிச்சு வாசிங்க அது உங்க கூட பேசும் உங்க கூட இடைப்படும் அநேக இடங்களிலே நாம் கர்த்தரை மறுதளித்திருக்கிறோம் தேவனுடைய பிள்ளை என்பதை நாம் நிரூபிக்க தவறியிருக்கிறோம் யாரோ போல வாழ்ந்திருக்கிறோம் நாம் வேலை செய்யற இடத்துல நம்முடைய தொழில் செய்யற இடத்துல நம்முடைய உற்றா உறவினத்துல நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை நாம் நிரூபித்திருக்க வேண்டிய காலகட்டங்களிலே மறுதளித்திருக்கிறோம் இயேசுவை அறியாத பிள்ளையை போல நடந்திருக்கிறோம் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் நீங்க உங்களை நீங்களே சேர்த்து வைக்க பாருங்க கத்திர சொல்லுங்க ஆண்டரே நான் ஆண்டரே இதெல்லாம் தொடர போறேன்பா நான் இந்த வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் இயேசுவின் பிள்ளை என்பதை தொடர போறேன் நான் எங்கேயுமே உங்களை மறுதளிக்க போறதில்லை நான் எங்கேயும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்பா நான் உங்க பிள்ளை மகன் நான் அருமையா தேவச்சனமே பேதரு தொடர ஆரம்பித்தான் தொடர ஆரம்பித்த பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வாதமா இருந்துச்சு அத்தனை எடுத்து வல்லமையாக பயன்படுத்தினார் சகோதர சிறந்த கால விட கதை சொல்றாரு நீங்களும் கூட தொடருங்க தொடருங்க தொடர்ந்த அணிச்சு ஆசீர்வாதங்களை தொடரும் எல்லாம் சேர்ந்து சொல்லாம தடைகளை உடைத்தீர் ஐயா தள்ளாட விடவில்லை ஆனால் இந்த காலவெளியில் ஆராதனைக்கு வரும்போது ஒரு தள்ளாட்டத்தோடு கூட வந்தப்பா ஒரு நெருக்கத்தோடு கூட வந்தேன் என் வாழ்க்கையில ஏன் இப்படி பிரச்சனை என் வாழ்க்கையில ஏன் போறான்னு சொல்லி எனக்கு நீங்க சுட்டி காட்டி என்னை சரி செய்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் எனக்கு என்ன நீ வைத்திருக்க என்ன எதுக்காக அழைச்சிங்களோ அந்த அழைப்பில் நான் ஓட என்னை ஒப்பு கொடுக்குறோமான்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து பாடி ஒரு ஆராதிக்கலாமா தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லை சொல்லுங்க சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேச்சி நினைத்து இதுவரை நடத்தினீரே
கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா அப்பா அந்த ஆராதனை வேளையில நீங்க தந்த உம்முடைய சத்திய வார்த்தைகளுக்காய் ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா அப்பா உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது தகப்பனே இன்னுமாக நீங்க தட்டி எழுப்பி அப்பா உம்முடைய பாதையில் உற்சாகத்தோடு ஓடத்தக்கதாக தகப்பனே உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்திலும் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஐயா எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே எங்களுடைய ஜீவிய நாட்களில் அப்பா எங்களுடைய ஓட்ட நாட்களில் தகப்பனே நாங்கள் இன்னும் கூட கர்த்தாவே ஆசையாய் கர்த்தாவே எல்லாவற்றையும் உம்முடைய காரியங்களை தொடர என் தகப்பன் கிருபை செய்வீராக ஐயா தகப்பனே எங்களுடைய ஜெபத்தை தொடர வேத வாசிப்பை தொடர ஐயா அப்பா எங்களுடைய பரிசுத்தத்தை தொடரத்தக்கதான எல்லா காரியங்களையும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திராண்டவரே பேதுருவை போல நாங்கள் ஆசையாய் தொடர உதவி செய்யுங்க ஐயா வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில அப்படியா நீங்க தட்டி எழுப்பி தகப்பனை வாஞ்சி ஆசை என் தகப்பன் உண்டு பண்ணும்படியா செவிக்கிறோம் ஐயா தகப்பன் எங்களுடைய நாட்கள் கூட கர்த்தாவே சுவிசேஷ ஆசையோடு சொல்லத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க ஐயா கிடைக்கிற ஒவ்வொரு நாளிலும் ஐயா ஆசையாய் கர்த்தாவே எங்களுடைய ஜீவ நாட்களிலெல்லாம் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க ஐயா அது மாத்திரமல்ல ஐயா நாங்கள் தூர போனாலும் அப்பா ஸ்தோத்திரம் ஐயா அப்பா அம்முடைய அன்பினால் எங்களை தேடி தேடி வருகிற எங்கள் அன்பு தகப்பன் ஐயா அப்படி அன்பான எங்கள் தகப்பனுக்கு ஐயா நாங்கள் எல்லாவற்றையும் ஆசையாய் செய்தய்யா தகப்பனை எல்லாவற்றிலும் ஆசவங்களை கண்டலை என் தகப்பன் கிருவ வரட்டும் அடியாய் செவிக்கிறோம் இயேசுன் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லாமா என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் மூலமேட பிரஸ்நாமத்தை அவர் செய்த சகல பானை மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதான கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலப்பதாக ஆமென் பிரைஸ் லா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக